தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்கு உரியவர்களே, இன்றைய நாளில் நாம் தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். தூய ஆவியானவர் என்பவர் உயிர் மூச்சாக இருக்கிறார், நீரின் வடியில் வருகிறார், நெருப்பின் வடியில் வருகிறார், அவருடைய கொடைகளை தருகிறார், அவருடைய கனிகளை தருகிறார், நம்மை புது படைப்பாக ஆக்குகிறார். ஜெபிக்க தெரியாத போது கூட சொல்லுன்னா பெருமூச்சுகளோடு நாம் ஜெபிக்க கற்றுத் தருகிறார். அந்த ஆவியின் வல்லமையால் நிரப்ப பெற்றவர்களாக புது படைப்பாக மாறி ஆண்டவருடைய வல்லமையை நமது வாழ்க்கையில் சான்று பகர்ந்து வாழ்வதற்கு நாம் ஜெபிப்போம். அவருடைய வழிநடத்துதலை அணிதனமும் கேட்போம். தூய ஆவியின் வல்லமையால் நிரப்ப பெற்று அவருடைய சாட்சிகளாக எங்கும் வாழும்படியாக அனைத்து தீமையையும் போக்கக்கூடிய வல்லமையை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் உருக்கமாக இன்றி நான் ஜெபிப்போம். எல்லோருக்காகவும் ஜெபிப்பதற்காக ஆண்டவருடைய ஆவியான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எல்லோரோடும் இணைந்து வாழ்வதற்காக ஆண்டவருடைய ஆவியான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எல்லோரின் அன்பு செய்ய ஆண்டவருடைய ஆவியான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எந்த தீமையையும் போராட்டத்தையும் சவாலையும் சந்தித்து வெல்லக்கூடிய அந்த உள்ளொளி ஆண்டவரின் வல்லமையால் நமக்கு கிடைக்க பெறுகிறது என்கின்ற உண்மையை உணர்ந்து நாம் தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே உருக்கமாக ஜெபிப்போம். ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அனைவரையும் வழிநடத்துவாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களினங்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகில் எத்துக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நச்செய்தி முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீ செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உமோடு தூயாவின் ஒன்றுக்குள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, அல்லேலூயா. தூய ஆவியே எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எறிய செய்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் அண்ணாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வர போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய ஆவியானவரே எழுந்தருளி வாரும். உமது நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அன்பு ஆண்டவரே, உமது ஆவியின் வல்லமையால் உலகத்தை புதுப்பிக்கக்கூடியவராக, ஒவ்வொருவரையும் புது படைப்பாக ஆக்குகிறவராக,
புதிய பணி பொறுப்பை கொடுக்கக்கூடியவராக, புதிய தெம்போடு தீமையை வெல்லக்கூடியவராக ஆக்குகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லன்னா பெருமூச்சுகளோடு நாங்கள் ஜெபிப்பதற்காகவும் கற்றுக் கொடுக்கிறவரே, உமது ஆவியின் வல்லமையால் தொடர்ந்து எங்களை நிரப்புவீராக, உமது அன்பின் சாட்சிகளாக மாற்றுவீராக. ஆமீன். அன்புக்கு உரிய அருமை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நமது திருச்சபையினுடைய அகில உலக திரு அவையினுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். நமது தாயான் திரு அவையினுடைய இந்த பிறந்த நாள் நம் அனைவருக்குமே மகிழ்ச்சிகரமான பிறந்த நாள். ஏனென்று சொன்னால் நமது தாயினுடைய மகிழ்ச்சி நம்முடைய மகிழ்ச்சியாக மாற வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, பெந்தகோஸ்தே திருவிழா என்று சொல்லக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியனுடைய பெருவிழாவில்தான் திருச்சபை பிறந்த நாளாக நாம் அறிந்து அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவருடைய வருகையால் ஆண்டவருடைய சீடர்கள் புது படைப்பாக மாறினார்கள், புதிய தெம்பை பெற்றார்கள், புதிய ஆற்றலோடு துணிவோடு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தூய ஆவியானவர் என்று சொன்ன உடனேயே அவருக்குள்ளே மூன்று பண்புகள் இருக்கின்றன. பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து உயிராற்றலில் மிக முக்கியமாகி இருக்கின்ற மூன்று ஆற்றல்கள் இடம்பெறுகின்றன. காற்று, நீர், நெருப்பு என்று சொல்லி நாம் குழந்தையாக பிறக்கின்ற பொழுது உயிர் மூச்சோடு நாம் பிறக்கிறோம். அந்த உயிர் மூச்சானது நமக்குள்ளே நம்மை வாழ்விக்கிறது, அது அமைதியாக உயிரோட்டத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. நமக்குள்ளே அந்த நீரோட்டம் இருக்கிறது, உயிர் மூச்சோடு அந்த காற்றோடு சேர்ந்து அந்த நீரானது நமது வாழ்க்கைக்கு துணை நிற்கிறது. இதமான சூட்டோடு அந்த நெருப்பினுடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த காற்றும் நீரும் நெருப்பும் இந்த உலகிலும் இருக்கிறது. இந்த மூன்றும் ஒருவருடைய உடலை இதமாக வைத்திருப்பதைப் போல இந்த உலகையும் பதமாக வைத்திருக்கிறது. இந்த மூச்சுக்காற்று, இந்த நீர், நம் உடலில் இருக்கக்கூடிய நெருப்பு, சூடு, இவையெல்லாம் சரியாக இருக்கின்ற பொழுது நாம் இயல்பாக இருக்கிறோம், முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்கின்றோம். இந்த காற்று இந்த உலகிலும் இருக்கிறது. அவை இதமான காற்றாக இருக்கின்ற பொழுது அது அனைவரையும் மகிழ்விக்கிறது, அனைவருக்கும் மூச்சு காற்றாக துணை நிற்கிறது. அதே பெரும் புயலாக மாறுகின்ற பொழுது இந்த உலகையே புரட்டி போடுகிறது. இந்த உலகிலும் நீரோட்டம் இருக்கிறது, அது நமக்கு வாழ்வை தருகிறது, இயற்கையை காக்கிறது. அதே நீரானது பெரும் வெள்ளப்பெருக்காக மாறுகின்ற பொழுது இந்த உலகை அழிக்கிறது, புரட்டி போடுகிறது. நெருப்பும் தீமையை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது, அதுவே பெரும் நெருப்பாக மாறுகின்ற பொழுது ஒட்டுமொத்த உலகையே அழிக்கக்கூடிய வல்லமையாக மாறுகிறது. எனவே இந்த ஆண்டவருடைய ஆவியானவராக அது செயல்படுகின்ற பொழுது, அது தூய ஆவியானவராக நமக்குள் இருக்கின்ற பொழுது நமக்கு அவருடைய கொடையாக மாறுகிறது. அந்த தூய ஆவியானவருடைய கொடையாக இருக்கின்ற ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், நுண்மதி, ஆற்றல், இறைப்பற்று, இறை அச்சம் என்று சொல்லி நாம் இறைவனுக்கு ஏற்ற மக்களாக, அயலாருக்கு அன்பு காட்டக்கூடியவர்களாக வாழ்வதற்கு துணை நிற்கிறது. இவ்வாறாக நாம் வாழ்கின்ற பொழுது தூய ஆவியானவர் கொடுக்கின்ற கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்வோம். ஒவ்வொரு மரமும் அதனுடைய கனியாலேயே அறியப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம்.
ஆண்டவர் இயேசு சொல்லி அதனை உறுதிப்படுத்துகிறார். நாமும் தூய ஆவியானவரை திருமுழுக்கின் போதும் உறுதி பூசலின் போதும் பெறுகின்ற பொழுது அவருடைய கனிகளை நாம் பெற்றிருக்கிறோம். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், பணிவு, நயம், தாராள குணம், நிறை கற்பு என்று சொல்லி கொடையாக கனியாக நம்மில் இயங்கக்கூடிய ஆவியானவர் நாம் ஒற்றுமையாக வாழ்வதற்காக தொடக்கத்திலேயே ஆவியானவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி தொடக்க நூலினுடைய முதல் அதிகாரத்திலேயே இரண்டாம் வசனத்தில் நாம் அறிகிறோம். அந்த ஆவியானவருடைய வல்லமையை கொண்டிருந்த கடவுள் மனிதரை படைத்த போது அவர்களுடைய உடலிலே தன்னுடைய உயிர் மூச்சை ஊதி அவர்களை தனது கருவிகளாக பிரதிநிதிகளாக பிம்பங்களாக மாற்றினார். அவர்கள் பலவீனத்தினால் பாவத்தினால் தன்னை விட்டு விலகி போகின்ற பொழுது தனது மகனாகிய நமது மீட்பர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய மூச்சு வழியாக தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அனைவருடைய பாவங்களையும் மன்னியுங்கள் என்று சொல்லக்கூடியவர் அவர். யோவான செய்தி 20:22 இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று சொல்லி மன்னிப்பின் வழியாக மனிதரை புதிய படைப்பாக மாற்றுகிறார், புதிய வாழ்வினை தருகிறார். தொடக்க நூலில் பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தையை யோவான் தன்னுடைய இந்த நற்செய்தியிலே பயன்படுத்துகிறார். இவ்வாறாக கடவுள் நம்மை புதிய படைப்பாக மாற்றுகிறார் என்று சொல்லி நமக்கு உறுதியாக சொல்லுகின்றார். பெந்தகோஸ்தே திருவிழாவின் போது எல்லாரும் உலகில் இருக்கின்ற அனைவரும் வந்து கூடியிருந்தார்கள் என்று சொல்லி நாம் அறிகிறோம். அங்கே எருசலேமில் கூடியிருக்கக்கூடியவர்கள் பெந்தகோஸ்தே என்று சொல்லக்கூடிய 50வது நாள் அவர்கள் மீட்டெடுக்கப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்ற அந்த நாள் தான் அந்த பெந்தகோஸ்தே திருவிழா. அந்த விழாவிற்காக அவர் ஒன்று கூடி வந்திருக்கிறார்கள் எருசலேமிலே. அப்பொழுதுதான் திருத்தூதர்கள் அன்னை மரியாளோடு சேர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இல்லமே இடமே அதிரும்படியாக தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், தூய ஆவியானவர் வந்தவுடனேயே இவர்கள் எல்லாம் பல்வேறு மொழி கொண்ட அந்த மக்களிடத்திலே பேசுகின்ற பொழுது அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் இங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் கலிலேயர்தானே. அவர்கள் அவர்களுடைய தாய்மொழியாகி ஆண்டவர் பேசிய அராமாய மொழியில்தானே பேசுவார்கள். ஆனால் நாம் அவரவர் மொழியிலே நாம் பேசக்கூடிய விதமாக இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி உயிராற்றலோடு கூடிய செயலாற்றலோடு கூடிய தூய ஆவியின் மொழியை அவர்கள் பேசுகிறார்கள். அதன் வழியாக அங்கே பல்வேறு மக்களாக இருந்தாலும் இறைவனை சரியாக முறையாக புரிந்து கொள்ளுகிறார்கள். இவ்வாறு தூய ஆவியான வருகின்ற பொழுது அங்கே பலராக இருக்கக்கூடிய மக்களை, பிரிந்திருக்கக்கூடிய மக்களை ஒற்றுமையை உருவாக்கக்கூடியவராக ஆண்டவருடைய ஆவியானவர் வருகிறார். அதே சமயத்திலே நாம் தொடக்க நூலிலே 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு அவர் வருகின்ற பொழுது நாம் அனைவரும் உலகிலேயே மிக உயரிய ஒரு கோபுரத்தை கட்டுவோம், அது நமது பெருமையை பெயரை பறைசாற்றும் என்று சொல்லி அங்கே அவர்கள் ஆண்டவரை மறந்து ஆணவத்தோடு செயல்படுகின்ற பொழுது அவர்களுடைய மொழியானது பிரிக்கப்படுகிறது. எனவே ஒருவர் பேசுவது ஒருவருக்கு புரியாதபடி அங்கே அவர்கள் குழப்பத்தில் பிரிந்து போகிறார்கள்.
ஆண்டவருடைய ஆவி நமக்குள் வருகின்ற பொழுது, நாம் நன்மையை செய்ய முடிவெடுக்கின்ற பொழுது அங்கே ஒற்றுமை வரும். அங்கே நாம் ஒருவருக்கொருவர் அந்நியப்பட்டு போக மாட்டோம். ஒற்றுமையை சமாதானத்தை உருவாக்கக்கூடியவர்களாக மாறுவோம். எப்பொழுது தான் நான் என்று சொல்லி நம்மை உயர்த்த பார்க்கிறோமோ, கடவுளை புறந்தழுகிறோமோ, அப்பொழுது நாமே நமக்கும் ஒருவருக்கு ஒருவரும் அந்நியப்பட்டு போவோம் என்கின்ற அந்த உறுதியான செய்தியை நமக்கு ஆண்டவர் தருகிறார். தூய ஆவியானவரை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது பவுலடியார் தெளிவாக சொல்லுகிறார், நாம் ஊனியல்புக்கு ஏற்றவளாக நாம் வாழ மாட்டோம், மாறாக ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுவோம். தூய ஆவியானவரை நாம் கொண்டிருந்தால் நாம் தீமையை தவிர்த்து நன்மையை செய்வோம். அவ்வாறு இல்லாத போது நாம் நமக்குள்ளேயே போராடி கொண்டிருப்போம். அந்த போராட்டத்தினால் நாம் நன்மை செய்யாதபடி தீமையே தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருப்போம். உங்களால் நன்மையை நீங்கள் விரும்புவதை ஏன் செய்ய முடிவது இல்லை? நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்படுவது இல்லை என்பதுதான். நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் நீங்கள் இந்த உலகுக்கு உரிய இச்சையை வெல்ல முடியும் என்று சொல்லுகிறார். எனவே நாம் தூய ஆவியின் தூண்டுதலை பெற்று தேவையற்ற உலகபூர்வமான ஊனியல்புக்கு உரிய பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிளவு மனப்பான்மை கொண்ட பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவற்றை நாம் செய்து கொண்டு இருக்க மாட்டோம். அவற்றிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக தொடர்ந்து நாம் தூண்ட பெறுவோம். இதுபோன்ற ஊனியல்பின் செயல்களை நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். நாம் தூய ஆவியின் கனிகளை கொண்டிருந்தால் நாம் தூய ஆவியானவருக்கு எதிராக வரக்கூடிய, நமது அயலாருக்கு எதிராக வரக்கூடிய, ஆண்டவருக்கு விரோதமானதை எல்லாம் நாம் புறந்தள்ள முடியும். அதற்காக ஆவியானவர் தாமே நமக்கு கற்றுத்தருகிறார். பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய கடிதம் 8 26 வசனத்திலே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையிலே நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுவார். ஆம், ஆவியானவர் தாமே நமக்கு கற்றுத்தருகிறார் எப்படி பேசுவது, என்ன பேசுவது என்றெல்லாம். எனவே ஆவியானுடைய துணையை நாம் பெறுகின்ற பொழுது புது படைப்பாக மாறுகிறோம். எனவே இந்த உலகிற்கு தேவை இந்த கடினமான காற்று அல்ல, இதமான காற்று, பெரும் வெள்ளம் அல்ல, போதுமான நீர் வளம், பெரும் நெருப்பல்ல, இதமான சூடு. இதை ஆவியானவர் தருகிறார். மனிதர் ஒவ்வொருவருமே ஆவியின் வல்லமையை பெற்றிருக்கின்ற பொழுது நாம் இதமான உயிர் மூச்சை கொண்டிருக்கிறோம், இதமான சூட்டை கொண்டிருக்கிறோம், போதுமான நீரை நமக்குள் கொண்டிருக்கிறோம். அதன் வழியாக நாம் ஆண்டவருக்குரிய ஆரோக்கியமான மனிதர்களாக மாறுகிறோம். நாம் தீய ஆவியின் கொடைகளை பெற்றிருந்தால் நாம் பெருமூச்சு இல்லாதபடிக்கு, நமது மூச்சு காற்றை நமக்கு கிடைக்காதபடிக்கு நாம் பேய் பிடித்தவர்களைப் போல மாறிவிடுவோம். அப்பொழுது நம்முடைய உயிராற்றல் என்ன ஆகும்? மற்றவர்களை அழிக்கக்கூடிய மனிதர்களாக, அரவணைக்கக்கூடிய இதே கை மற்றவர்களை அழிக்கக்கூடிய கையாக மாறிவிடும். நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவருடைய இதமான இந்த நெருப்பு இதமாக அனைவரையும் மற்றும் அரவணைத்து செல்ல வேண்டியதாக இருக்க வேண்டியது. மற்றவர்களுடைய குளிரை போக்கி, மற்றவர்களுடைய வேதனையை போக்கி, மற்றவர்களுடைய வறுமையை போக்கி அரவணைத்து செல்ல வேண்டிய அந்த ஆவியானவர் அவர்களை அழிக்கக்கூடிய நெருப்பை போன்று தேவையில்லாத கோபத்தையும் சீற்றத்தையும் வெறிகளையும் உருவாக்கி மற்றவர்களை அழிக்க செய்யும். அதே
உடலில் தான் இதுவும் இருக்கிறது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த போதுமான நீரோட்டம் சரியாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் இதமாக ஆரோக்கியமுள்ளவர்களாக இருப்போம். இல்லாத போது நாமே பொங்கி எழுந்து நம்மையும் பிறரையும் அழிக்கக்கூடிய தீய ஆவியின் சக்திகளாக மாறிவிடுவோம். எனவே நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் இதமான உயிர் மூச்சாக அருமையான நீரோட்டமாக நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய இதமான சூடாக இருந்து நம்மை காக்கக்கூடியவதாகவும் மற்றவரை அரவணைத்து செல்லக்கூடியவராகவும் இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்வோம். இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் ஆண்டவர் தாமே இந்த ஒட்டுமொத்த உலகையும் பரிசுத்தமாக்குவாராக, தூய்மைப்படுத்துவாராக, தமது உயிர் மூச்சினால் நிரப்புவாராக. இதன் வழியாக உயிர் மூச்சுக்காக திணறிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆவியின் மூச்சினை ஆண்டவர் இயேசு அவருடைய உள்ளத்திலும் ஊற்றும்படியாக, ஊதும்படியாக நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இயற்கை சீற்றத்தினால், பெரும் வெள்ளத்தினால், பெரும் நெருப்பினால் இந்த உலகம் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அறிவு கூர்மையினால், அனைவருடைய ஈடுபாட்டினாலும் ஒத்துழைப்பினாலும் இந்த உலகம் காக்கும்படியாகும். அனைவரும் சகோதர சகோதரிகளாக வாழ்வதற்கான வழிவகைகளை தலைவர்கள் ஒருங்கிணைந்து செய்யும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். அனைவருக்காக அர்ப்பணித்து தூய ஆவியானவரே எழுந்தருளி வாரும், இந்த உலகின் முகத்தை புதுப்பித்து அருளும் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு சில மன்றாட்கள் வழியாக நாம் எல்லோருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, தூய ஆவியானவர் வருகையால் இந்த உலகை புதுப்பிக்கிறவரே, அகில உலக திரு அவையினுடைய தலைவர்கள், திருத்தந்தை, ஆயர்கள், துறவிகள், குருக்கள், பொதுநிலையினர் அனைவரும் உமது திரு அவையின் அங்கங்கள் என்பதனை உணர்ந்து ஒருமைப்பாட்டோடு, ஒற்றுமையோடு, ஆவியின் வழிகாட்டுதலின்படி வாழ்வதற்கு தேவையான அருள்வரங்களை தொடர்ந்து வழங்க வேண்டும் என ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியானவர் வருகையால் திருச்சபையினுடைய பிறப்பை உருவாக்கியவரே, திருச்சபையின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஒரே ஆவியினால் திருமுழுக்கை பெற்றவர்கள் பல்வேறு கொடைகளை பெற்றிருந்தாலும், பல்வேறு திறமைகளை பெற்றிருந்தாலும் ஒரே கடவுளின் கீழ் ஒரே ஆவியால் இயக்கப்படுகிறோம் என்கின்ற உண்மையை உணர்ந்தவர்களாக, வேற்றுமை வாராட்டாதபடிக்கு ஒற்றுமையோடு வாழக்கூடிய தூய ஆவியின் தூண்டுதலை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து அரசியல் தலைவர்களையும், அரசு அதிகாரிகளையும், மருத்துவ முன்கள தூய்மை பணியாளர்களையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே இவர்களை மிக முக்கியமான கருவிகளாக நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். இவர்கள் தங்களுடைய அழைத்தொழின் மேன்மையை உணர்ந்தவர்களாக, தங்களுடைய பொறுப்பினை உணர்ந்து உரிய விதத்தில் பணியாற்ற தேவையான வல்லமையும், ஆலோசனையும், அறிவையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமென ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு இடத்திலே இந்த தொற்றின் இக்கட்டால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களை, சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறவர்களை நீர்தாமே சந்திப்பீராக, முத ஆவியால் மீட்டெடுப்பீராக. இவர்கள் குணம் பெற்றவர்களாக, இவர்களை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் ஆறுதலை பெற்று மீண்டும் ஒருமைப்பாட்டோடு ஒரே குடும்பமாக வாழ்ந்து உமக்கு சான்று பகர்வதற்கு நீ துணை புரிய வேண்டுமென ஆண்டவரே நீ மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த தொற்றினால் உலகளாவிய அளவிலும் எங்கள் இந்திய நாட்டிலும், எங்கள் மாநிலத்திலும், எங்களுடைய உறவுகளிலும் பலரை இழந்திருக்கிறோம். இவருடைய இழப்பால் வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே ஆறுதலின் ஆண்டவராக வருவீராக. இழந்த இவர்கள் நித்திய பாக்கியத்தை பெற்று உம்மோடு மான்வீட்டில் சேருவார்கள் என்ற நம்பிக்கையில் ஜெபித்து விசுவாசத்தை வளர்ச்சி காணவும், அதன் பலனாக இவர்கள் நித்திய பாக்கியத்தை அடையவும் அருள் புரிய வேண்டுமென ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு
பொதுவான தனிப்பட்ட தேவைகள் இருக்கின்றன, அவற்றுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவற்றை நீர் நன்கு அறிவீர். அவற்றையெல்லாம் கொடுத்து ஒவ்வொருவரையும் அனைவரையும் பேணி தேய்ச்சி காத்திருள வேண்டுமென நாங்கள் உருக்கமாக ஜெபிக்கிறோம். எங்களை அன்போடு ஆதரிக்கும் இறைவா, ஒரே குடும்பமாக இருக்கும்படியாக அனைவருக்காகவும் இந்த ஒரு சில மன்றாட்டுக்களை சமர்ப்பித்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் கொடுத்து எல்லோரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். திருவிருந்து பல்லவி. அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர், கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. தூயாவியின் கொடைகளையும் கனிகளையும் பெற்றவர்களாக என்றும் அவருக்கு சாட்சிகளாக எங்கும் மகிழ்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்து வாருங்கள். திருப்பள்ளி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.